இந்த பாடலை பாடுவோம், வாக்குத்தத்த பாடலை நாம் பாடுவோம். அதிசயம் காண பண்ணுவே, உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அதிசயம் காண பண்ணுவே, உன்னை அதிசயம் காண பண்ணுவே. இனி முடியா அதிசயங்கள் உனக்கே செய்திடுவே, ஆராய்ந்து முடியா பெரிய காரியங்கள் இன்றைக்கே தந்திடுவே. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. மூடின கதவுகள் திறந்திடுவார், அதே ஒரு பெரிய அதிசயம் தான். காலியான பாத்திரமெல்லாம் கத்தர் நிரப்புவார். தூதர்கள் சேனை வந்து இறங்கும். கத்தர் சொன்னதை தான் தவறாமல் உனக்கு நடக்கும். மூடின கதவுகள் திறந்திடுவார், காலியான பாத்திரம் நிரப்பிடுவார். சொல்லுங்க. மூடின கதவுகள் திறந்திடுவார், காலியான பாத்திரம் நிரப்பிடுவார். தூதர்கள் சேனை இறங்கிடுவே, கர்த்தர் சொன்னது உனக்கு நடந்திடுவே. தூதர்கள் சேனை இறங்கிடுவே, கர்த்தர் சொன்னது உனக்கு. அதிசயம் நடக்கும், எல்லாரும் சொல்லுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மூடின கதவுகளெல்லாம் கத்தரை திறப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உங்களால் என்னால் முடியலைல்ல, எவ்வளவோ முயற்சி பண்ணோம் முடியலை, பிறருடைய உதவியை நாடி பார்த்தோம் முடியலை, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம் முடியலை. இந்த அதிசயத்தை பெறுவதற்கான வேலையை நீங்களும் நானும் செய்தால், இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதனுக்கு எது தகுதியோ அதை நாம் செய்தால், கண்டிப்பாய் மூடின கதவுகளை கத்தர் திறப்பார். காலியான அனுபவங்கள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றி நிரப்புவார். தூதர்கள் சேனை வந்து உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் இல்லத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எதிராய் நிற்கிற எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவாய் தூதர்கள் சேனை வந்து இறங்கும். கத்தர் சொன்னதெல்லாம் உனக்கு நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது சான்ஸாக பாருங்கள். கற்பாறை நீரூற்றாய் மாறும். கற்பாறையிலிருந்து நீர் ஊற்ற உங்களுக்கு தருவார். அது பெரிய அதிசயம் தானே. கற்பாறையிலிருந்து எப்படி தண்ணி வரும்? வரும். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பும். காற்றையும் மலையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். ஆமென், ஹல்லேலூயா. அதிசயப்பட்டு நீயும் பூரிப்பாயே, ஒத்தாசையும் சகாயமும் வந்து சேருமே. ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது சான்ஸா பாருங்க. எட்டாத அறியாத பெரிய காரியங்கள் உன் கண்ணு காணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை தான் ரொம்ப ஆழமான வார்த்தை எனக்கு. எட்டாத அறியாத காரியத்தை உன் கண்ணு காணும். அந்நிய கண்ணு காணக்கூடாது. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைகள் சொன்னாங்க, அவங்களாம் பார்க்கல. அந்த காலம் இப்போ இருந்து மாறணும். கத்தர் கிருபையில் தயவில். ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எட்டாத அறியாத காரியங்கள் உன் கண் காண உனக்கே தந்திடுவார். தூர்த்து போட்ட உன் துறவுகள் ஆசீர்வாதத்தை நிறைய பேர் மூடி போடலாம், ஏதாவது ஒரு வழியில தடுக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். அது ரெகபோத்தான் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாசமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
சேர்ந்து ஒரு தடவை பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி, உன்னை அதிசயம் காணப்படுவேன். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். பாடுங்க, உன்னை அதிசயம் காண, விசுவாசமா வார்த்தையை சொல்லுங்க. உன்னை அதிசயம் காண பண்ணுவே, உன்னை அதிசயம் காண பண்ணுவே. இனி முடியா அதிசயங்கள் உனக்கே செய்திடுவே, ஆராய்ந்து முடியா பெரிய காரியங்கள் இன்னைக்கே தந்திடுவே. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. மூடின கதவுகள் திறந்திடுவார், காலியான பாத்திரம் நிரப்பிடுவார். சொல்லுவோம், காலியான பாத்திரம் நிரப்பிடுவார். தூதர்கள் சேனை இறங்கிடுமே, கர்த்தர் சொன்னது உனக்கு ஒன்றும் மாறாது, ஒன்றும் தவறாது. கர்த்தர் சொன்னது உனக்கு நடந்திடுமே. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. கற்பாறை நீரூற்றாய் மாறிடுமே, உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புவாரே. கற்பாறை நீரூற்றாய் மாறிடுமே, உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால் அதிசயப்பட்டு நீயும் பூரிப்பாயே. ஒத்தாசையும் சகாயமும் வந்து சேருமே, அதிசயப்பட்டு நீயும் பூரிப்பாயே. ஒத்தாசையும் சகாயமும் வந்து சேருமே. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. எட்டாத அறியாத காரியங்கள் உன் கண் காண உனக்கே தந்திடுவார். எட்டாத அறியாத காரியங்கள் உன் கண் காண உனக்கே. தூர்த்து போட்ட உன் துறவுகளும் ரெகவோ தாய் தேவன் மாற்றிடுவார். தூர்த்து போட்ட உன் துறவுகளும் ரெகவோ தாய் தேவன் மாற்றிடுவார். அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நடக்குமா என்பது சந்தேகம், எனக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்வார் என்பது உங்களுடைய ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். மீகா 7:15 நாம் வாசிக்க கேட்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த இடத்துல இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உள்ளூரிலே, வெளியூரிலே, வெளி மாநிலத்திலே, வெளி நாடுகளிலே ஆங்காங்கே அவர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் செய்து, இந்த பாடலுடைய 2வது ஸ்டான்ஸா கடைசி சொன்னது போல, ஒத்தாசையும் சகாயமும்
எப்பொழுதும் வந்து சேர்வதாக. ஒரு அலையிலா சொல்லுங்க பார்க்கலாம். அமேன். ஹலேலூயா. கண்களை மூடி நாம் ஜபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த புதிய ஆண்டின் அதிகாலையில் எங்களோடு நீர் பேசும், எங்களுக்கு நல்ல விழிப்பை தாரும், அதிசயத்தை காணத்தக்க எங்களை இந்த வருடத்தில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. அமேன். ஹலேலூயா. நல்லா நீங்க கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எங்கே போனாலும், உங்கள் வீட்டுக்கே வந்தாலும் அப்படியே தேடுவேன் இந்த வார்த்தை எங்கேயாவது என் கண்ணில் படுதான்னு. வெளியே போகும்போது, காரில் போகும்போது சிலவங்க காரில் எழுதியிருப்பாங்க, சிலவங்க செவத்தில் எழுதியிருப்பாங்க, சில சபைகளில் நம்ம சர்ச்சில் முன்னால் ஒரு ரன்னிங் போர்டு ஒரு வசனம் இருக்க பாருங்க, அதே மாதிரி அதில் சில வசனம் வரும். நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் கத்தர் இந்த அடுத்த ஆண்டு கொடுத்த, இந்த ஆண்டு கொடுத்த வார்த்தையை போன ஆண்டு எல்லா இடத்துலையும் தேடுவேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் எனக்கு எப்படியாவது உறுதிப்படுத்தணும். உங்கள் வீடுகளுக்கு வரும்போதெல்லாம் அதை தான் முதல்ல தேடுவேன். எங்கேயாவது இருக்கா அடுத்த ஆண்டுக்குள்ள வசனம், இங்கே இருக்கா? சிலர் வீட்டிலலாம் இருந்துச்சு. அமேன். ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள், ஒரு குப்பை தொட்டியில் ஒரு வசனம் ஒட்டியிருக்காங்க. நம்ம ஊர்லையா எங்கன்னு தெரில, ஒரு குப்பை தொட்டியில், எனக்கு எந்த இடம் தெரில, நான் அப்படியே போயிருக்கும் போது பார்த்தேன், அதில் போட்டிருக்கு, உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். அமேன். ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. இந்த வார்த்தை வார்த்தையாக இராமல் இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தக்க செயல்களை நீங்களும் நானும் செய்யணும். சும்மா வந்துட்டு போனால் நடக்காது, சும்மா வாழ்ந்தால் நடக்காது, ஏனோதானோ என்று இருந்தால் நடக்காது. இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நான் வாசித்த அதே மீகா 7:7 பாருங்கள், இந்த அதிசயத்தை காண, இந்த அதிசயம் என் வாழ்க்கையில நடக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு. போதும். நானோவென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு. அமேன். ஹல்லேலூயா. இந்த 2023 யாரெல்லாம் கர்த்தரையே நோக்குறாங்களோ அவங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை பார்த்தா நடக்காது, உறவுகளை பார்த்தா நடக்காது, உலக மயக்கத்தை பார்த்தா நடக்காது, நம்முடைய சுயத்தை வெளிக்காட்டினா நடக்காது, என்னால் முடியும் அப்படின்னா நடக்காது, உம்மால முடியும்னா நடக்கும். அமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? நானும் வேண்டால் கர்த்தரை நோக்கி கொண்டு. இந்த புதிய ஆண்டில் ஆரம்பத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ என்னையே நோக்கி கொண்டு, உலகத்தை பார்க்காத, தோல்வியை பார்க்காதீங்க, வெற்றியை பாருங்க, ஜெயத்தை பாருங்க, உங்களை அற்புதமாக நடத்துகிற ஆண்டவரை பாருங்க. அங்கே வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் கர்த்தரையே நோக்குவேன், நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய இடங்கள் அநேகம் இருக்கலாம், அவைகள் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையாய் மாறும். இங்க இருக்கிற அந்த லைட்டை பாருங்க, ஒவ்வொரு கலர் மாறும். அது நீங்க, இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் மனிதனுடைய சூழ்நிலை, அப்பப்ப மாறுவான். நீங்கள் யாரை பிரதானமாய் நம்பி நிற்கிறீர்களோ அவர்களும் மாறுவார்கள், யாரை சார்ந்து நிற்கிறீர்களோ அவர்களும் மாறுவார்கள். யாரை சார்ந்து நீங்களும் நானும் நிற்கிறோமோ எல்லா எஜமானும் மாறும். ஆனால் அந்த எஜமானை நோக்கி பார்த்தா அவர் மாற மாட்டார், எண்ணியம் மாற்றுவார். அமேன். ஹல்லேலூயா. புரிதா உங்களுக்கு? உலகம் நம்மளை மாற்றும், அவன் வேற விதமாக மாறுவான். ஆனால் அப்பாவை தேடி வந்த ஒருவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்க தெரியுமா? ஆண்டவர் நம்மளை மாற்றிடுவார். நானோ வேண்டால் கர்த்தரையே நோக்கி கொண்டு, கர்த்தரையே நோக்கி கொண்டு இருந்தா அதிசயம் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை அசைச்சு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, அதிசயங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம், வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். சொல்லுங்க, வெறும் தண்ணீர், வெறும் தண்ணி உங்க வாழ்க்கைய மாத்த மாட்டாரா? திராட்சரசமாய் மாற்றினார். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, வெறும் தண்ணீர், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள். அதிசயம் நடக்க என்ன செய்யணும்? நானும் என்றால் கர்த்தரையே நோக்குவேன். பாடல் சொல்லுது, அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்காராம். அப்புறம் சொல்லுது, அற்புதங்களை செய்கிறவர் எனக்குள்ளதான் வசிக்காராம். ஏங்க, எனக்குள்ளேயே வசிச்ச அப்புறம் நான் ஏன் அதிசயத்தை பார்க்கலன்னா? நான் எல்லா பக்கமும் பார்க்க, மனிதனை நம்புறேன், வரம் படித்தவங்களை நம்புறேன், பணத்தை நம்புறேன், தொழிலை நம்புறேன், என் எதிர்கால திட்டத்தை நம்புறேன், என் பயணத்தை நம்புறேன். தெரியாத இட பயணம், தெரிஞ்ச பயணத்தை நம்புறேன். ஆனா என் அப்பாவை நம்பலையே, ஆண்டவரை நம்பலையே, ஆண்டவரை சார்ந்து இருக்கலையே, அவரை நோக்கி இருக்கலையே. அவரை நோக்கி இருந்தால், அவரையே நம்பி இருந்தால், ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20:12 சொல்லுது, எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது. யாருடைய கண்ணுலாம் உலகத்தை பார்க்காம, உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்காம, தோல்வியை கண்டதினால் வழி விலகி போகாமல், செழிப்பை கண்டதினால் வழி மாறி போகாமல், ஆண்டவரையே எந்த கண்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த கண்கள் எல்லாம் அதிசயத்தை காணும். 2023 எந்த கண்கள் எல்லாம் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்கிறதோ அந்த கண்கள் எல்லாம் அதிசயத்தை காணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அனைவருடைய கண்களும் உம்மைதான் நோக்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய கண்களும் உம்மைதான் நோக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க நோக்கி பாருங்க, நீங்க நோக்கி பார்த்தா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்பா, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு அதிசயத்தை பார்க்கணும். அதற்கு நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி, உம்மையே நோக்கணும். ஆண்டவரே எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. உம்மையே நோக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:25 என்று நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுது? அவரை குறித்து தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். எப்பா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எங்களுக்கு வேற வேலைக்கு போக வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் அவரையே முன்னுரிச்சிட்டு இருந்தா நாங்க மற்ற இடத்துக்கு போக வேண்டாங்கிற எண்ணம் நமக்குள்ள வரலாம். அவன் சொல்றான், என் ஆண்டவரை எப்பவும் முன்னாலேயே நிறுத்தின,
நான் அசைக்கப்படவே இல்லை. நான் அசைக்கப்படாத படிக்கு அவர் என் வலது பட்சத்துல இருக்காருங்க. உலகம் என்ன அசைக்க பாக்குது, தோல்வி என்ன அசைக்க பாக்குது, கஷ்டம் என்ன அசைக்க பாக்குது, துக்கம் என்ன அசைக்க பாக்குது. ஆனா ஆண்டவரை சார்ந்து இருக்கிறனால அவர் என் பக்கத்திலேயே இருந்து என் கூடையே இருந்து எல்லா காரியத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீகா 7:7 பாருங்க. நானோ என்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேங்க. காத்திருக்கணும். உடனே நடக்குமா? நடக்கலாம். இந்த மாசம் முடிவுக்குள்ள நடக்குமா? நடக்கலாம். எப்ப முடியும், எப்ப நடக்கும், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நடக்க என்ன செய்யணும்? உங்களுடைய வேகம் கர்த்தரை தேடுவதில் எவ்வளவு இருக்கிறதோ அதே வேகத்தோடு உங்களுக்கு அதிசயம் செய்ய அவர் கடந்து வருவார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒவ்வொல்லையா தடுமாறி, ஒவ்வொல்லையா திசை மாறி, ஒவ்வொல்லையாவது விழுந்து கிடந்து வெளி பேச்சிலே வெளி பார்வையிலேயே நாம் வல்லவர்களாய் பேசலாம், நல்லவர்களாய் பேசலாம், சாதிக்கிறது போல பேசலாம். அது அதிசயத்தை கொண்டு வராது. யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து ஆண்டவரேன்னு அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யோபு 32:12 சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் முடியும் மட்டும் உமக்காகவே நான் காத்திருப்பேன்ப்பான்னு சொல்றான். அப்பா உங்க வசனத்துக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்றான். இன்னொன்று சொல்லப்படுக்கு, சங்கீதம் 25:3 சொல்லப்படுக்கு, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படுறதே இல்லாண்டவர். உம்மை நோக்கி யாரெல்லாம் காத்திருக்காங்களோ ஒருவர் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவரை நோக்கி பாருங்க. என்ன நோக்கி பாருங்க? மனிதனை நோக்கி பார்த்து வெட்கப்பட்ட நாட்கள் போதாதா? தலை குனிந்த நாட்கள் போதாதா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி பாரு, அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சங்கீதம் 37:34 சொல்லுது, சங்கீதம் 37:34 இவ்வாறாக சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுகந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு காத்திருக்கணும்? மனிதனுக்கு அல்ல, சிபாரிசுக்கு அல்ல, மனித உதவியை அல்ல, உறவினர் உதவியை அல்ல. நீங்களும் நானும் யாருக்கு காத்திருக்கணும்னு வேதம் சொல்லுது? கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கு காத்திரு. அவர் வழிய கைக்கொள், நீ சுகந்தரிப்ப. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடா ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடா ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன்ட்ட போய் உதவி கேட்போம், எனக்கு உதவி செய்றியா, ஏதாவது பண்றியான்னு கேட்கணும். கேட்கிறோம், கேட்காங்க. சிலர் உதவுகிறார்கள், சிலர் உதவுவதில்லை, அது விடுங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவருக்கு யாரும் சப்போர்ட் தேவையில்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே வாக்கு பண்ணின ஆண்டவர் சொல்றார், நான் ஒருத்த போதுங்காரு, நான் ஒருவர் போதும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய. எனக்கு உதவி தேவையில்லை, உன் வாழ்க்கைய மாத்த. எப்பப்பா செய்வீங்க, எப்படியப்பா செய்வீங்க, நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீங்களும் நானும்
அவருடைய பாதத்தில் அமர்ந்து கிடக்கணும். அல்லேலூயா. நீங்க காத்திருக்கும் போது 10 பேர் சொல்லுவாங்க, என்னத்த கடந்தப்போ காத்து காத்து உனக்கு ஒன்றும் நடக்கல, இயேசு இயேசுன்னு போற, பைபிளை தூக்கிட்டு போற, ஆலயத்துக்கு போற, ஜபம் பண்ற, நீ வீட்டில் ஜபம் பண்ற சத்தம் வெளியே அலறுது. நானும் பார்க்க டிப்டாப்பா வேற எங்கேயோ போறேன்னு பார்த்தா அவரை தேடிதான் போற. உன் வாழ்க்கை ஒன்றும் நடக்கலன்னு உங்களை பின்னுக்கு இழுக்கிற அநேக கயிறுகள் சுற்றி திரியும், அநேக பின்மாற்ற ஆவிகள் நம்மளை சுற்றி அலையும். அதெல்லாம் புறம் தள்ளிட்டு என் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. என் ஆண்டவரால எல்லாம் முடியும்னு யாரெல்லாம் சொல்லி அவருக்கு காத்து இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அற்புதத்தை கத்தர் செய்வார். கரங்களை உயர்த்தர் அலையா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க ஹாலேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்களே, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். பாருங்க, நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் சொல்றாரு மீகா 7:7 இருந்து உங்கட்ட பேசுறாரு, நீ எனக்கு காத்துரு, எனக்கு மட்டும் காத்துரு, எனக்காகவே காத்துரு, எனக்குள்ளேயே காத்துரு, எப்பவும் காத்துரு, எல்லா வேலையும் காத்துரு, நான் உன் அதிசயத்தை காண பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார், உன் அதிசயத்தை காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது பாருங்க, அதே 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டேன், ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். கேட்பார், கேட்கும் தேவன், கேட்கும் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்பாருங்க, கேட்பாரு. ஒருவேளை நீங்க சொல்ற வார்த்தையை நான் வேணா காதை அடைச்சிக்கலாம், போன் எடுக்காம போகலாம், நம்மளை நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சங்கீதம் 20:1 சொல்லுது, சங்கீதம் 20:1 சொல்லுது, அவர் என் ஜபத்தை கேட்பார். அவர் என் ஜபத்தை கேட்டு ஆபத்து நாளில் கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதிலருவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம், உங்க விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. உங்களுக்கு கேட்பாரு, உங்க சத்தத்தை கேட்பாரு. நீங்க அவரை கூப்பிடாம இன்னைக்கு மத்தனை கூப்பிட்டுட்டு போதும் போகக்கூடாது, அவரை நோக்கி கூப்பிட கூப்பிட கூப்பிட, மகிமப்படுத்த மகிமப்படுத்த உங்க வார்த்தையை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. மல்கியா 3:16 சொல்லுது, அவர் உங்க வார்த்தையை கவனிச்சு கேட்பாராம். என் பிள்ளை என்ன சொல்லுது, என் பிள்ளை என்ன கேக்குது, என்ன ஜோமுன்றாங்க, என்ன வார்த்தைய சொல்றாங்க, அவங்க வேத வசனம் சொல்லுது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்பார். மனிதன் கேட்காமல் போகலாம், கேட்டும் ஒன்றும் செய்ய முடியாமல் போகலாம், செய்யணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு பலம் இல்லாமல் போகலாம், பணம் இல்லாமல் போகலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா இந்த 2023 உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். இந்த அதிகாலை வேலையில நீங்க விசுவாசிங்க, இந்த ஆராதனை நேரத்துல நீங்க விசுவாசிங்க. ஆமா, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரு. செய்வாரா? நிச்சயமா செய்வாரா? இப்படி நிறைய பிரசங்கிட்ட நிறைய பிரசங்கம் கேட்டாச்சே, இப்படித்தானே சொல்லுவீங்க, இப்படித்தானே சொல்லணும், இப்படி சொல்லதானே இருக்கீங்க நீங்க நினைக்கலாம். நீங்க என்ன செஞ்சீங்க உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்க? நீங்க என்ன செஞ்சீங்க?
நீங்க என்னத்தை கேட்டீங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க என்ன கேட்டீங்களோ அதை உங்களுக்கு செய்வார். நான் தான் சொன்னேன், உலகம் மனிதர்கள் நம்மளை மாத்துவான், நம்மளை மாற வச்சிருவான், நம்முடைய கேரக்டர் வேற மாதிரி போவோம். ஆனா இயேசுவன் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா மாத்துவார், தருத்திரத்தை செழிப்பா மாத்துவார், கண்ணீரை ஆனந்தமா மாத்துவார். அமேன், ஹல்லேலூயா. ஏ சொல்லுங்க, ஹல்லேலூயா. குறைவை நிறைய மாத்துவார், ஏ பலவீனத்தை சுகமா மாத்துவார், பாதைகள் சரியில்லாத பாதையை சூப்பர் பாதையா மாத்துவார். இதெல்லாம் யாரால நடக்கும் தெரியுமா? ஆண்டவரால மட்டும்தான் நடக்கும். அமேன், ஹல்லேலூயா. அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. சொல்லுங்க பார்க்கலாம், அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது, அது உன் கண்ணு காண போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. சொல்லுங்க, தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுது, உன் களஞ்சிய நரம்ப போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது, உன் வாழ்க்கையில நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. கவலைப்படாத, கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது, அதை நம்ம கண்ணு காண போகுது. அமேன், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன செய்யணும்? அவரையே நோக்கணும், அவருக்கே காத்திருக்கணும், அப்புறம் அவர்கிட்ட கேட்கணும். அவர் கேட்பாருங்க, அவர் கேட்பார். கடைசியா ஒன்னு சொல்லி முடிப்போம். 7:8 என் சத்துருவே, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 22 இந்த 2022 வரை நம்ம வாழ்க்கை சொல்லுது, நீ என்னத்த எழும்புவ, இனி நீ என்ன சாதிச்சு என்னத்தை பண்ண போற, இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி அப்படியே போ. நமக்கு விரோதமா நிக்கிறவன் சொல்றான், இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான். அதான் வசனம் சொல்லுது, ஏ சத்துருவே நீ சந்தோஷப்படா, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, நான் தோற்றுவன் தான், நான் கண்ணீர் வடிக்கிறவன் தான், அவமானப்பட்டவன் தான், அவமானப்படுத்தப்பட்டவன் தான், தனித்தவன் தான், தனிமையானவன் தான். நீ சொன்ன மாதிரி 2022 வரை என்னால சாதிக்க முடியாம போனது உண்மைதான். என் கண்ணு முன்னால நிறைய பேருடைய வளர்ச்சியை பார்த்தன தவிர என் வளர்ச்சியை பார்க்கலத்தான். எங்க போனாலும் தோல்வி, எங்க போனாலும் வாசல் அடைப்பு, எல்லாம் தடை, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நீ சந்தோஷப்படாத. வார்த்தை சொல்லுது, நான் எழுந்திருப்பேன், உங்களை எழும்பி இந்த அதிசயத்தை காண பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருளில் உட்கார்ந்து இருக்கிறனால கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வருகிற அவிசுவாசத்தை பார்த்து சொல்லுங்க, ஏ அவிசுவாசமே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, ஏ சந்தேகமே
எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. ஏ பிசாசே, ஏ மனிதனே, எனக்கு மறைவா எதிராய் சூழ்ச்சி பண்ணுகிற எல்லா சூழ்ச்சிக்காரர்களே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. நான் விழுந்தேன், உண்மைதான். நான் தவறிட்டேன், உண்மைதான். நான் தோற்று போனது, உண்மைதான். என்னால ஜெயிக்க முடியாம இருப்பது போல இருப்பது உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை சொல்லுது, மீகா 7:15 உன் அதிசயத்தை காண பண்ணுவேன் சொல்லுது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த 2023 நான் எழுந்திருக்கிற ஆண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஏ சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் எந்தெந்த இடத்துல விழுந்து குனிந்து கிடக்கிறீர்களோ, எழும்ப முடியாமல் கிடக்கிறீர்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை அதிசயம் காண பண்ணுவே, நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண பண்ணுவே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், அதை நிறைவேற்றி முடித்து வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்றி முடித்து விட்டார். வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, பாதையெங்கும் உனக்காய் வழிவிடுமே. வழி தீரக்கும் சொல்லுங்க, அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகந்தே போகும். உன் வாழ்க்கையில போக போது இடைச்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் எழுந்திருக்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதியில விழுந்து கிடக்கலாம், ஒருவேளை ஒரு குற்ற மனசாட்சியோடு விழுந்து கிடக்கலாம். அது சொல்லும், இனி எழும மாட்ட, இனி உனக்கு மரணம் தான். ஆனா ஆண்டவர் சொல்ற, ஏய் சத்துருவே, நீ சந்தோஷப்படாத. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உனக்காக ஒரு வழி திறக்கும், உனக்காக கர்த்தர் வழியை திறப்பாரு. விசுவாசிக்கிறவங்களா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயம் செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். அந்த வார்த்தையை பாருங்க, சொல்லப்படுங்க, சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல். இந்த வருஷம் இது நடக்கும், சொல்லுங்க பார்க்கலாம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். பாடுங்க, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்திலாக மகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில்.
ஏசாயா 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 என் நீதி நீர்தானயா ஏசாயா 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 என் நீதி நீர்தானயா யெகோவா சிக்கேனோ நீர்தானயா எங்கள் நீதி தெய்வோ நீர்தானயா யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வோ நீர்தானயா சொல்லுங்க யெகோவா சிக்கேனோ நீர்தா எங்கள் நீதி தெய்வம் எங்கள் நீதி தெய்வம் உங்க எல்லாரையும் அதிசயங்களை காண பண்ணுவார்